Hello friends, welcome to TNPSC Top 10 Tamil. இப்போ நாம பார்க்க போற மிக முக்கியமான வீடியோ பாத்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தாங்க முதல் உதவி சான்றிதழ் வந்து யார் யார் வாங்கணும்னு அந்த பத்தி தான் பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நண்பர்களே இது போல வீடியோக்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய TNPSC Top 10 Tamil சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. நம்ம எப்போதெல்லாம் இது போல் வீடியோக்கள் அப்லோட் செய்யும்போது உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். உங்கள் தெரிஞ்ச நண்பர்களுக்கு அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா TNSTC தேதி நம்ம சொல்லியிருக்காங்க, சொல்லிட்டோம். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதல் உதவி சான்றிதழ் டிரைவர் கண்டக்டர் மட்டுமே வாங்கினால் போதும். வேறு யார் வந்து முதல் உதவி சான்று வந்து வாங்க தேவையில்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா டிரைவர் தான், டிரைவர் கண்டக்டர் மட்டும்தான் பஸ்ஸில் பயணம் செய்யறதுனால யாராருக்கும் அடிபட்டுச்சுன்னா அவங்க முதல் உதவி செய்யணுன்ட்டு அந்த சர்டிஃபிகேட் வாங்க சொல்லியிருக்காங்க. வேறு யாரும் வாங்க தெரியல. ஓகேங்களா? ஜேயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ரெண்டிஸ் சர்டிஃபிகேட் டிப்ளமோ முடிச்சிங்கன்னா ஆட்டோமொபைல் அண்டு மெக்கானிக்கல் முடிச்சிருந்தால் அதுக்கு அப்ளை பண்ணலாம். டெக்னிக்கல் ஸ்டாஃபை முடித்தவங்க பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறவங்க எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் வெல்டர் இவர்கள் மட்டும் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கு மட்டும்தான் மெக்கானிக்கல், வேறு எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது அப்ளை பண்ணுறவங்க கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கான இருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இதை பொறுத்த வரைக்கும் போது இம்பார்ட்டன்ட் நியூஸு. ஓகேங்களா? உங்கள் நண்பர்களுக்கு ஏதாவது இம்பார்ட்டன்ட் தகவல் வேணுனாலும் ஷேர் பண்ணுங்கள். TNSTC பொறுத்த வரைக்கும் நம்ம உடனுக்குடன் வீடியோ அப்லோட் பண்ணோம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அவங்களுக்கு நன்றி, வணக்கம்.